இந்த வீடியோவில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நீங்கள் 5ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th, 10th, 12th படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்தவரைய ஜாப் போஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் போஸ்டிங் இருக்கும். ஜாப் போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இருப்பிடம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற ஏரியாக்குள்ளே நீங்கள் இருக்கணும். வயது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும். அதே மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலக அட்டை அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும். இது இருந்தால் மட்டுமே ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் பண்ணி போடுவாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, 3/5/2022. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ணாலும் உங்கள் அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேலும் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 5 கிராம உதவியாளருக்கு உண்டான ஒரு காலி பணியிடங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக தான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அலி நம்ம சொல்லியாச்சு, 21 வயசு, குறைந்தபட்சம் 21 வயசு பூர்த்தியானவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இவங்க சொல்லியிருக்கிற கிராமத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 கிராமங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ஆட்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து 2 கிலோமீட்டர் அளவில் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மேலும் இந்த கிராமம் அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க செலக்ட் பண்ண லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிற பட்சத்தில், குறுவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த விண்ணப்பத்திற்கு பரிசீலிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கரெக்டாக வந்து ரினூவல் பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருசக்கர வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்கில் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த வட்டங்கள் வருது, எந்தெந்த கிராமங்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க உடனே இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் போஸ்டிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேடஞ்சத்திரம் வட்டாட்சியர் அவர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் போஸ்டிங் பொறுத்தவரை வேடஞ்சத்திரம் பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 கிராமங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 7 கிராமங்கள் பார்த்தீங்கன்னா வேல்வார்கோட்டை, தென்னம்பட்டி, ராமநாதபுரம், ஏக்கோம்பை, பூதிப்புரம், மோர்பட்டி, இந்த கிராமங்களை சேர்ந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு பொது பிரிவினர் அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு சில போஸ்ட்டுக்கு பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்டு பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த 7 கிராமங்களைச் சேர்ந்த அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்தவரை நல்ல சேலரி கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்டீங்க அப்படின்னா விளக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 3/5/2022 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மடதன் பாய்.